அன்னிஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ வந்து சிஓஇ போர்ட்டலில் கைண்ட் அட்டென்ஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ், த ஆல் டிக்கெட் ஃபார் யூஜி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் டவுன்லோட் இன் தி ஸ்டூடெண்ட் லாகின் அண்டர் சிஓஇ அண்ணா யூனிவர்சிட்டி எஜு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேட்டில் 7:01 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கிறதுல உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து அவங்க சொல்லியிருக்க ஃபார்மெட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூவில் உங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆல் டிக்கெட் இங்கே அப்டேட் ஆயிரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோவில் வந்து அதிகம் பேர் யூஜி ஃபஸ்ட் செம் வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனான்னு கேட்குறீங்க. நீங்கள் இன்னும் எக்ஸாம் ஃபீஸே பே பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னும் இன்டிமேட் பண்ணல, அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணவே இன்டிமேட் பண்ணல. முரல்லஸ் இதுக்கு மேலே ஃபீஸ் பே பண்ண இன்டிமேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் வந்து 8/3/2022 அப்படின்னு நியூஸ் சைடில் அஃபிஷியலாக ஒரு சர்க்குலரில் சொல்லியிருந்தாங்க, உங்கள் அகாடமிக் ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்னு அகாடமிக் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ராக்டிக்கல் ஆஃப்லைனில் தான் செய்வீங்க. தியரி எக்ஸாமும் அவங்க கொடுத்த டைம் டேபிள் படி பார்த்தா காலையில் எக்ஸாம் 10 to 1, மதிய எக்ஸாம் 2 to 5 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. அதனால் தியரி எக்ஸாமும் ஒரு ஆஃப்லைன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் காலேஜ் சைடில் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆன்லைன் வர வாய்ப்பு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அவங்க கொடுத்துருக்க டைம் டேபிள் படி 10 to 1 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆஃப்லைன் எக்ஸாம் டைமிங், நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்கள் காலேஜில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 40 பேஜ் கொண்ட புக்லெட் கொடுப்பாங்க, அதில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5 பேப்பர் தான் வரும் எல்லாருக்குமே. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பைத்தான் ப்ரோக்ராம், அப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸு, இந்த 5 பேப்பர் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க.